ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மஜாவா இருக்கீங்களா? ஹாப்பி சுசோக். கொரியால வந்து சுசோக் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்கு இன்னையிலிருந்து. எஸ், சுசோக் என்ன என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, மாட்டி விட்டுட்டாங்க. சுசோக்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இவங்களுக்கு ஆட்டம் ஆகும்போது நிறைய ஹார்வெஸ்ட் ஈல்டு இருக்குங்க. ஆட்டம்னா ஒன்றும் இல்லை, இலையுதிர் காலம். இலையுதிர் காலம். அப்போ அந்த டைம்ல நம்ம இந்தியாவில் ஓணம், கேரளாவில் ஓணம் செலிப்ரேட் பண்ற மாதிரியே சிமிலர்லி உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொங்கல், பொங்கல் திருநாள் அந்த மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரியே சேம் சுசோக் வந்து இவங்க வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஈல்டு வரும் இந்த டைம்ல. அது வந்து தேங்க் பண்ணுவாங்க அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம், ஆல் நியூ இயர் மாதிரி. அவங்களுக்கு நமக்கு வரும் இல்லையா, பெரிய அமாவாசை ஒன்று வரும், மாவடி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த அமாவாசையில் என்ன பண்ணுவோம் நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து படையல்கள், வீட்டில் முன்னோர்களுக்கு நம்மளோட தாத்தா பாட்டி பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம படையல் போட்டு அவங்கள வணங்கும் போதே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு. அந்த மாதிரி கொரியாவில் இந்த அடுத்த ஒரு நாலஞ்சு நாள், இந்த ஒரு புதன்கிழமை வரைக்குமா, புதன்கிழமை வரைக்கும் கிராண்டாக நடக்கும். ஸோ சிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்க தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா இருக்காங்களே அவங்கள அவங்களோட அவங்கள பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. போய் அஞ்சு நாள் அவங்களோடய தங்கிடுவாங்க. தங்கி அவங்களோட சமாதிகள்லாம் இருக்கும், தாத்தாவோட தாத்தா சமாதி எல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு எல்லாம் சமைச்சிருக்கோம், எல்லா ஐட்டமும் இருக்கும், பழங்கள்லேருந்து மீட்டு எல்லாமே. பன்னித்தலை, ஆமாம், பன்னித்தலை தான் மெயினாக வைப்பாங்க. அப்புறமா போர்க்கு, பீஃபு, என்னென்னமோ, ஃபிஷ்ஷு, கருவாடு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் சமையலும் பண்ணி வைப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கி வைப்பாங்க, சமையல் பண்ணி வச்சு. அம்மா நம்ம ஊரில் பலி பலி கொடுப்போமே, அதே சேம் அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஐயனாருக்கு பலி கொடுக்குற மாதிரி. காவதெய்வங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து வைப்போம் இல்லையா, இப்போ வந்து ஐயனார், அப்புறமா வந்து கருப்பணசாமி அவங்களுக்கு எல்லாம் படையல் போட்டு சேவல் அறுத்து ஆடு வெட்டி சேம் அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த மூணு நாள் நாலு நாள் இதான் நடக்கும். அப்புறம் அவங்களோட ட்ரெடிஷனல் டிரெஸ் எல்லாம் போட்டு போய் அங்க நின்று எல்லாம் வணங்குவாங்க. ஆல்கஹாலும் இருக்கும், சோஜு. இவங்களுக்கு சோஜு அப்படின்றது ஏன்னா இவங்க வந்து ரைஸ் தான் இவங்களுக்கு ஸ்டேபிள் கிராப். ஸோ ரைஸ்ல செஞ்ச எல்லா டைப்பு விதமான ஒரு டிஷ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரைஸ்லேருந்து செஞ்ச வைன் தான் இந்த சோஜு, அது ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணுறது தான் சோஜு. ஸோ அது அது கூட இருக்கும். ஸோ இவங்க தேங்க்ஸ் கிவிங் மாதிரி, பேசிக்கலி தேங்க்ஸ் கிவிங் டு நேச்சர், தேங்க்ஸ் கிவிங் டு ஃபோர் ஃபாதர், எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங். ஸோ அதுதான் சுசோக். என்ஜாய் பண்ணுவோம். ஃபுட் ஃபுட் ஃபுட், சாப்பாடு 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 தான் அடுத்த நாலு நாளைக்கு. என்னன்னா சிட்டி எல்லாம் கொஞ்சம் காலியா இருக்கும், பின் ட்ராப் சைலண்ட். பிகாஸ் எல்லாமே அவங்க வீட்டுல இல்லைன்னா அவங்க ஹோம் டவுனுக்கு போயிருப்பாங்க, வில்லேஜுக்கு போயிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பார்க்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியா சேர்ந்து பண்ற மெயின் ஃபெஸ்டிவல் இது. ஸோ அதுக்கு சைலண்ட், இட்ஸ் லைக் சிட்டி இந்த ஏரியாலாம் ரொம்ப குவாய்டா இருக்கும். அண்ட் இப்போ வந்து சத்தம் வருது, ஒன்று வந்து ஃபேனு, எதுக்கு அவ்வளோ நாய்ஸியாக இருக்கு சொல்லிடாதீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது நல்ல உச்சி வயதில் எடுக்கிறோம். ஆமாம், வெளிய வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோ, மன்னிச்சிடணும், இல்லை. இந்த ஒரு கிளைமேட் முடிச்சோன்னா உங்களுக்கு வெளியே நம்ம என்னென்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா இப்ப நல்லா பீக் சம்மரு முடியுது, இந்த ஒரு டூ வீக்ஸ் முடிஞ்சிருமா, இந்த மந்த் ஆயிடுச்சு. ஆமா, ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அங்கங்க எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா மொத்தமா நம்ம ஏரியா கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஒன் மந்த், ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ல நாங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம், கொரியா எப்படி இருக்குதுன்றத காமிக்கிறோம். இப்ப அப்படி நம்ம மெட்ராஸ் மாதிரி தான் இருக்கும் இப்போ. எஸ், இப்ப இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு அப்படியே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இது கொரியாவா தெரியும். ஏன்னா இலையெல்லாம் பழுத்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் நாங்க அப்படியே எடுத்துட்டு போய் லைவா கூட காமிக்கிறோம், இல்ல வீடியோ அழகா எடுத்து நாங்க போட்டோஸ் எல்லாம் நாங்க போடுறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம எம்டி ஹேண்ட், அவங்க பிக் பாஸ்
தமிழ் ப்ரோமோ ரியாக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நாம அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபேவரட் சேனல், ஸோ வி வாண்ட் டு ரியாக்ட் ஆன் திஸ். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போகலாமா? ஸோ ஃபைனலாக பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 8, இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. வா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, வந்துட்டா. இவ்வளவு நாளா கண்டனுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்ப நமக்கு கண்டன் கொடுக்கிற கடவுள் வந்துட்டாரு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பாத்தீங்க. நடிக்கிற சில வேலைகள் நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம். அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காகனா ஒரு படத்துல நடிக்கட்டும், படத்துல பாப்போம் ஜாலியா. பூமியை நான் ஆதரவைப்பேன், பூமியை நான் ஆதரவைப்பேன். இந்த 8th சீசன்ல நம்ம ஆண்டவருக்கு பதிலா விஜய் சேதுபதி வராரு. இது வரைக்கும் ஆண்டவர் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஈக்குவலா அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஹோஸ்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். I need someone young, bold, knowledgeable. Audience அப்படியே இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் பவர் வேணும். ஆனா விஜய் சேதுபதி ஒரு கரெக்ட் சாய்ஸ் தான் எனக்கு தோணுது. என்னடா முடிச்சது பண்ற, அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்த. ஆனா இது வரைக்கும் இருந்த சீசனை விட இந்த சீசன் கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்குதா. காத்திருப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோமோ பார்த்தலாம். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. சூப்பர் சார், பர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டீங்க சார். உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார் வளம் போனா போதாது, ஊர்வலம் போனோம். கத்துக்கிறேன் தர. இதை பார்த்தது இந்த குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்களால ஆசமா ஓட விடணும். எல்லா சீசன்லயும் குரூப்பிசம் இருக்கும். திரும்ப 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 குரூப்பிசம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேங்கா சேர்ந்துட்டு அட்டாக் பண்றது, கார்னர் பண்றது, டாமினேட் பண்றது, இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ ஃபுல்லாகவே மக்களோட குரலா, மக்களோட குமுறல்களா, மக்கள் சொல்ற கருத்துக்களை வச்சு தான் இந்த ப்ரோமோவே பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. என்ன தம்பி பாக்குறீங்க, காய்கறியில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும், ஆனா மனுஷங்கள்ல ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு. தவறான நோக்கத்துல யூஸ் பண்றாரு. சில பேருக்கு வந்து நைட் தூங்கறதுக்கு பயமா இருக்கு சார். இந்த ஒரு சீன்ல சொல்றாங்க.
ப்ரோ, இந்த எலகன மனசுலாம் 12B ஓகே, BB வேண்டாம். ஆமா ப்ரோ, கண்டிப்பா உண்மைதான். யாரையுமே நம்ம பிக் பாஸ்ல பாவம் பார்க்கவே கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை கரெக்டா சொல்லணும். விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ற ஒரு ஆளு. நான் நிறைய மேடைகளை பார்த்திருக்கேன், ஒரு சில இன்டர்வியூல கூட பார்த்திருக்கேன். அதே போல இந்த சீசன்லயும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம வச்சு செய்வாருன்னு தான் எதிர்பார்க்கிறேன். தம்பி, ஆள் ஆளு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவளன்னு இருக்காம மிளகாய் பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேக்குறோம். என்னடா இப்படி வளைச்சு வளைச்சு செய்யறாங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இந்த வளவள குழகுழன்னு பேசி இருக்காம சுருக்குன்னு பேசுங்கறத சொல்றாங்க. கோவை மக்கள் சாவறாங்க. இதுக்காக சனி இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு. இன்னைக்காவது இன்னைக்காவது யாரா யோசிச்சிருக்கீங்களா? ஐபிஎல் ஆப்ஷன் இருக்கா? அது மூணு எட்டு கொடுங்க விட்டாங்க. ஆனா அவன் ரெண்டு விக்கெட் கூட எடுக்கல. இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. ஒருத்தன் தப்பு பண்ணானா அதை போட்டு இழுக்காம ஸ்ட்ரைட்டா பாயிண்டா சொன்னா போதும், அதுவே போதும் அப்படிங்கறதா ஒரு மக்களோட ஒரு எண்ணமா இருந்துச்சு. சோ அத வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மூலமா சொல்லிருக்காங்க. என்னடா பம்புற, உங்ககிட்ட சொல்றது கருத்து இருக்கா? அதேதான் சார், வீக்கெண்ட்ல தான் சார் நல்ல மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸ்ல எகிருவாங்க. உஷாரா இருங்க சார். சரிங்க சார். எல்லா கண்டஸ்டண்டும் அப்படிதான், வீக் டேஸ்ல வந்துட்டு சண்டை போடுவாங்க, ஆச்சு ஊச்சுன்னு கத்துவாங்க, அடிச்சுப்பாங்க, என்னன்னோ பண்ணுவாங்க. ஆனா வீக் டேஸ்ல வந்துட்டு அப்படியே சைலண்டா அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி விபூதி அடிச்சுட்டு அப்படியே நார்மலா இருப்பாங்க. நாராஜனா எப்படி இருக்க? என்ன இப்படி அடிச்சுட்டா? ஏன்னா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ப்ரோமோவே உருவாக்கி இருக்காங்க. மேடையில ஏறணும்னா முதல்ல களத்துல ஏறணும். நம்ம இலக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கடினமா உழைக்கணும். உங்க விருப்பமான சுவையை நெருக்கமா கொண்டு வர பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஓகே, சூப்பரா இருந்துச்சு இந்த ப்ரோமோ. அப்பதான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல யார் யார் வரப்போறாங்கன்னு வர தெரியல. இந்நேரம் ஒரு லிஸ்ட் ஓடிட்டு இருக்கோம்னு, இவங்க வரப்போறாங்க அவங்க வரப்போறாங்க எதுவுமே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அமலா சஜினா வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாலியா தானே இருக்கும். இந்த எல்லோ சாரியை போட்டு மட்ட சாங்கு டான்ஸ் ஆடுறது முடி, அமலா சஜி எப்படியாச்சும் அள்ளிட்டு போயிடுங்க. டிடிஎஃப் வர வாய்ப்பு இல்ல. பூனம் பாஜுவா அவங்க வந்துட்டு எல்லா சீசன்லயும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பார்த்திபன் அப்படியே உள்ள இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ சீசன் 8 ஆடிஷன்ல பார்த்திபன் வந்துட்டு கலந்துருக்காரு அப்படின்ற நியூஸும் பார்ப்போம். யார் யார் வர போறாங்க, என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட்டிங்லயே தெரியாது. கண்டிப்பா மக்கள் செல்வன், மக்கள் குரலா இருப்பாருன்னா எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். நீங்களும் இந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களை என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓ, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு மேக்குக்கு. டிஸ்னி இப்படி எல்லாம் பண்ணா நீங்க ப்ரோமோலே இவ்வளவு துட்டு. டூ மச். முதல் போட்டு தொழில் பண்ணுவாங்க, முதல் போட்டு தொழில் பண்ணுவோம். ஈவன் கமல் கூட அந்த டைம்ல அவங்களோட ஒரு டயலாக் ஆனாலும் அது நாம கூட ஜெனரலா ஒரு குறும் காமிக்கிட்டுமான்ற மாதிரி. அது என்னன்னா, ஏன்னா நாளாக நாளாக அவரோட அவருக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க எல்லாம் உள்ள வராங்க இல்லையா. ஆமா, அதுக்கப்புறம் சார் வந்து அவங்கள ஒன்னும் சொல்லாம நல்ல ரைட்டர் இப்படி இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு.
நீங்க வேற நியூட்ரல் அதேதான் ஒரு எப்படி ஒரு சேஞ்ச் இல்ல நாம எல்லாம் எப்படி அப்படி பைத்தியமா இருந்தோம் கமல் கமல் ஆக்டிங் பாக்கும்போது போட்டவர் அவங்க பர்சனலி தான் ஒரே ஒரு ஆள் போன சீசன்ல வந்தாங்க அவங்களால ஒரு பேரே நாய் போயிட்டு கம்முன்னு போயிட்டாரு பாவம் எனக்கு தெரிஞ்சு வருவாரா எனக்கு சந்தேகம் தான் இந்த சீசன்ல வரல என்ன இதுக்கப்புறம் வருவாரான்றது டவுட் தான் பாருங்க நம்ம என்ன உலக நாயகன் அந்த இது இந்த இது நம்ம இது மாதிரி பட்டணம் கொடுக்குற யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல சொல்றாங்க ஆக்டிங் முன்னாடி எல்லாம் செமையா இருந்துச்சு அது நோ டவுட் எப்பவுமே நல்லா இருக்கும் சோ சரி பாக்கலாம் இந்த ஆமா இது எப்படி இருக்கோ தெரியல இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல நான் கண்டினியூவா பாக்குற ஆளும் கிடையாது நானும் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வேற லாங்குவேஜ்ல பார்த்ததுனால அதுல பார்த்தேன் ஐ நியூ ஒன்லி ஓவியா ஐ டிடன்ட் நோ எனிபடி எல்ஸ் அப்புறம் அந்த இவனை தெரியும் பாலாஜிய தெரியும் பாலாஜி அதுல இல்ல பாலாஜி தெரியும் பிவாசு பையன் தெரியும் பிவாசு பையன் தெரியும் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்ல யூ கேம் செகண்ட் ஈவன் சீசன் கஞ்சா கருப்பு தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க நீங்க ஷட் அப் பண்ணுங்க இவங்க ரகுராம் மாஸ்டர் பொண்ணு அவங்க அவங்களே தெரியும் அந்த நமிதா அஞ்சு பேரு தான் மீதி யாரும் தெரியாது ஐ டிட் நோ தட் அந்த சேரன் ஃபிலிமுக்கு போயட் வாட் இஸ் தட் கட்டிப்புடி வயது என்ன அந்த ஆள் பேரு டைனமிக் கல்யாணம் ஹரிஷ் கல்யாண அந்த கேட்டகரி யாரும் தெரியாது ஐ டிட் நோ ஒன்லி ஆஃப்டர் தட் ப்ரோக்ராம் தான் தெரிய வந்துச்சு குட் வெயிட்டிங் ஐ லைக் ஐ பர்சனலி ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் விஜய் சேதுபதி ஸோ அஃப்கோர்ஸ் யாருமே இல்லாத யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம் அ லாட் அண்ட் இவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு மனுஷன் அவங்களுக்கு மனசில் பட்டதை அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க இல்லை பாமா இருக்கு இல்லை ஐ திங்க் ஹீ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் ஏன்னா அவங்க நிறைய தடவை சர்காஸ்டிக்காக நிறைய தடவை இருக்கிறதுனால யாருமே அவங்கள எதிர்த்து பேசுறது இல்ல புரிஞ்சது அவங்களுக்கு எந்த மாதிரி டான் நான் சொல்றேன் அடுத்த